நம்மளோட ப்ரொடியூசர் ஹென்றி சார். உங்ககிட்ட இருந்தா என்ன வார்த்தைகள் வருதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். யுவர் ஸ்பீச் ப்ளீஸ். எங்களது திரைப்பட வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களும் நண்பர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களையும் நான் நன்றியுடன் வரவேற்கின்றேன். எங்களுடைய ஏஎஸ்டபிள்யூ கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் வந்து முதல் படம். இந்த படத்தை பண்ணலாம்னு ஜஸ்டின் சொல்லும் போது ஆக்சுவலா டைரக்டர் எஸ் ஏ பிரபு தம்பியும் எனக்கு படம் பண்றதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள பழக்கம். ஸோ அவர் வந்துட்டு இந்த ஸ்டோரி சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா ஒரு குடும்பமாக நாங்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். ஒரு ஃபேமிலியோட நீங்க எல்லாருமே உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. அது மாதிரி இந்த படத்தை நடிச்சிருக்கிற ராபர்ட் மாஸ்டர், வித்யா பிரதீப் மற்றும் தம்பி ஜஸ்டின் விஜய் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் முழு படத்தையும் தியேட்டரில் பார்க்கும்போது தான் அதோட அந்த இது தெரியும். ஸோ எல்லாருமே நம்ம டைரக்டர் பிரபு வந்துட்டு ரொம்ப தெளிவாக நல்லா இது பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஒரு வரவேற்பு கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வெற்றி இந்த படம் நல்லபடியாக வெற்றி பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம லிரிக்ஸ் ஒரு ஹரி சார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரபு சொன்னார், ஒரு நம்ம நண்பர் இருக்காரு என்னோட காலேஜ் மேட்டு, அவர் வந்துட்டு பாட்டு எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அதில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லை, ஏன்னா ஒரு பெரிய ஒருத்தரை கூப்பிட்டு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டுலயே வந்து ரொம்ப தெளிவா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபர்தரா எல்லா பாட்டுமே அவர் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப அருமையா இருக்கு எல்லாமே. அது மாதிரி நம்ம நாகரன் எடிட்டர் வந்து ரொம்ப அழகா ட்ரெய்லர்ல இருந்து சரி மற்ற சாங்ஸ் சரி ஃபுல்லாவே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. நீங்க மூணு படம் பார்க்கும்போது எல்லாம் தெரிய வரும். எனக்கு அதிகமாக பேச வராது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ஆக்சுவலாக ஸ்டேஜ்லயே. ஸோ இங்கே வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.